عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. أنبارنا سهودر لي سهودر لي الله سبحانه وتعالى அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்ற பொருளாதார ரீதியான செலவழிப்பது சம்பந்தமாக உள்ள சட்டங்களை தான் ஒவ்வொரு நாளும் இந்த இரவின் உரை மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சூரா ஆலி இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 133, 134, 135 வசனங்களில் அல்லாஹ் இது சம்பந்தமாக கூறுகின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிற ஒரு விஷயம், முதல்ல நம்மளுக்கு ஒரு கட்டளை தான். அரபியில் அரபு நாடுகள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அல்லது வந்து டிராஃபிக்கில் எல்லாம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுரா சுரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அல்லது வந்து ஹர்ரிக் ஹர்ரிக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரோட்டில் வண்டி வச்சு நிற்காத, வேகமாக நடந்து போ, ஸ்பீடாக போயிடு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது இந்த இடத்துல எவ்வளோதான் ஸ்பீடு இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையையும் எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பிற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக வர முடியுமோ அவ்வளோ விரைவாக நீங்கள் வாருங்கள். அதே மாதிரி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடைய மஃபிரத். இப்போ நமக்கு தெரியும் பாவ மன்னிப்பு என்பது சம்பந்தமாக நம்ம அன்னைக்கு மத்தியான கிளாஸில் கூட சொன்னோம். பாவ மன்னிப்பு இருக்கு, பாவ மீழ்ச்சி இருக்கு இல்லையா. பாவ மன்னிப்புனா அதில் ரெண்டு டைப் இருக்கும். ஒன்றுன்னா நம்ம பிறருடைய பாவத்தை மன்னிக்கிறது, இன்னொன்று வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அல்லாட்ட கேட்கறது. பாவத்தினுடைய மீழ்ச்சினா என்ன, நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளில் இருந்தும் குற்றங்களில் இருந்தும் நான் வெளியாகிறதுக்கு முயற்சி செய்வது. அப்ப அதே போன்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது, அல்லாஹ் நான் செய்த ஒவ்வொரு தவறுகளும் நன்மைகளும் இது இரண்டுமே என்ன செய்யறா அப்படின்னா பதிவு செய்யறான். நம்மளுக்கு தெரியும் மயல் ஃபிலிமின் கௌரின் இல்லா லதேஹி ரகீபு நத்தீத். நீங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் சொல்வதில்லை, அது ரகீபும் அத்தீரும் பதிவு செய்யாமல், அது அவங்களுக்கு தெரியாம நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. அப்ப அது பதிவாயிட்டே இருக்கு. அந்த பதிவு செய்த தீமைகள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நம்மள அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான், நீங்கள் அதுக்காக விரைந்து பாருங்கள். அந்த நடவடிக்கைகளில் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த நடவடிக்கை ஸ்பீடாக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்யும், துனியாவுடைய விஷயத்தில் நீங்கள் பாருங்க, ஒரு ஆள் நமக்கு பணம் தர வேண்டியிருக்கு, நம்ம என்ன செய்யும், எவ்வளோ சீக்கிரமாக அது கேட்டு வாங்க முடியுமோ அதுக்கு முயற்சியும் இல்லையா. அதே மாதிரி நம்ம கொடுக்கறதுல இருக்குமா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பணமாக இருந்தால் என்ன செய்யும், விரைவாக போய் கேட்டு நம்ம வாங்கிக்கிறதுல அவசரமாக இருக்கும். அதே நேரத்தில் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டியதில் தரேன்னு சொல்லுவாங்க, திரும்பவும் தரேன்னு சொல்லுவாங்க,
திரும்பவும் தெரிஞ்சிருவோம். இல்லை அதுக்கு மீறி போன் அடிச்சு எடுக்க மாட்டாங்க இல்லையா. இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம எதுக்கு விரைவாக வரணும், நம்ம சொர்க்கத்துல போறதுக்கு நமக்கு தடையாக இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாவங்கள் தான் சொர்க்கத்துல போறதுக்கு தடையா இருக்கு. ஒருத்தருடைய பாவத்திற்கு அவர் தண்டனை வாங்க வேண்டும் அல்லது அல்லாஹ் சுபானத்தால் மன்னிக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் நடக்காமல் ஒரு மனிதன் சொர்க்கத்துல போக முடியாது. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றது, நீங்க பாவ மன்னிப்புக்கு விரைவாக வர வேண்டும் சொல்லிட்டு வச்சன்னா, அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைவாக வர வேண்டும் சொல்லிட்டு சொர்க்கத்தினுடைய ஒரு விளக்கம், அதனுடைய அது எவ்வளவு விசாலமானது அப்படின்னா, அது வந்து வானங்களை விட பூமியை விட விசாலமாக இருக்கிறது சொர்க்கம் என்பது. சொல்லல, அது யாரோ ஒருத்தர் நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற அடிப்படையில் சொல்றது ஒழித்தத்தில் முத்தகீன். அடுத்த வாரத்தில் என்ன வருதுன்னா முத்தகீன் யாரு, இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் வரும். சொர்க்கம் வானங்களை விட பூமியை விட விசாலமான சொர்க்கம் ரெடியாக இருக்கிறது. அந்த ரெடியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு நீங்க வர வேண்டும். அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமானால் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். அந்த பாவ மன்னிப்பிற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். அப்ப இந்த ரமலானுடைய இறுதியான நாட்கள்லாம் நம்ம அதுக்காக அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு சிறப்பான நேரங்கள், பாவ மன்னிப்பு, அதிலிருந்து மீண்டு வருவது, இது போன்ற விஷயங்கள் சொல்லுங்க. முத்தக்கிங்களுக்காக இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் நோன்ப பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுபானத்தர சொல்றார், நோன்பதுக்காக நீங்கள் பக்தி உண்டாகிறதுக்கு தான் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கி இருக்கு. அப்ப அந்த முத்தகீங்கள் யார் தெரியுமா, அல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இப்ப குர்ஆன்ல நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் அல்லதீனா அல்லதி இந்த மாதிரி வருது. அல்லதீன் அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவர்கள், பிறகு அதனுடைய விளக்கம் வரும். அல்லதீனா உலாய்க் அல்லதீனா அப்படின்னு வரும். அல்லதீனா யுன்ஃபிகூனா ஃபிஸ்ஸர்ரா'இ வல்லர்ரா, இது வந்து நஃபக் செலவு பண்றதுல உள்ள இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப செலவு பண்றதுல பொதுவா எப்படி இருக்கும், நம்ம பொதுவாக நம்மளோட நிலைமை என்னன்னா, நம்மள்கிட்ட இருந்தா நம்ம செலவு பண்ணணும், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் டைட்டா இருக்கு, பணம் சிரமமா இருக்குன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா அல்ல முத்தகீன்களோட உதாரணம் கூறும்போது சொல்றான், அவர்கள் சந்தோஷமான சூழ்நிலைகளிலேயும் சிரமமான சூழ்நிலைகளிலேயும் செலவு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இரண்டு சூழ்நிலையிலையும் பண்ணுவாங்க. இப்ப சஹாபிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாருங்க, ரலியல்லாஹு எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு இல்லைன்னு வரும்பொழுது ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா அபுபக்கர் சித்திகர் எல்லாருமே கேட்கிறாங்க, ரசூலுல்லா பணம் நிறைய தேவைப்படுது, அபுபக்கர் என்ன வீட்டில் என்ன இருக்கு, என்ன சொல்றாங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரே தவிர வேற ஒன்றும் கிடையாது. யார் அபுபக்கர் ரலியல்லாஹு, அன்னைக்கு இருக்கக்கூடிய துணி வியாபாரிகள்ல மிகப்பெரிய வியாபாரி. நாலு ஹலீஃபாக்களும் பாருங்க, நாலு ஹலீஃபாக்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது, வியாபாரத்திலேயும் அதே மாதிரி பெரிய பெரிய, அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காஃபிலான்னு சொல்லுவாங்க, கேரவன், ஒன்னு ரெண்டு ஒட்டகம்லாம் கிடையாது, கூட்டமாக ஒட்டகங்கள் அந்த சரக்குகளை எடுத்து பயணிக்கக்கூடிய ஒட்டகங்களுடைய முதலாளிகளாக இருந்தவர்கள் தான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அவங்க. இதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சிரமப்பட்டவன், மற்ற மூன்று நபர்களும் நல்ல வசதியான ஆட்கள் தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு பண்ணி அவங்களுக்கு எதுவுமே இல்லாத நிலைமை வரைக்கும் போயிடுச்சு.
இப்போ உதாரணத்துக்கு மிஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்து மதீனாக்கு போறதுக்கு முன்னாடி மதீனாவோட தாவா பணிக்காக அனுப்பி வச்சவர், இருக்கிறதுல வசதியானால் காலையில் அணிந்த ஆடை சாயங்காலம் வேறதான் போடுவார். அன்னைக்கு இருக்க மிஸ்க் என்ற கஸ்தூரின்னு சொல்லுவாங்க, அந்த சிறந்த நறுமணத்தை பயன்படுத்தக்கூடியவர், அவர்கள் அந்த நறுமணத்தினுடைய வாடைக்காக தெருவில் ஆட்கள் நிற்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா மௌத்தா முகமது எப்படி இருக்காங்க, அவருடைய ஜனாசாவது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார். ஏன் அழுதார், கால் மறைக்கும் பொழுது தலை மறைக்கிறதுக்கு துணி இல்லை, துணியை தலையை மறைச்சா கால் மறைக்க முடியல, இவக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு புல் இருக்கு. அரபிகள்லாம் வந்துட்டு வீட்டுக்கு மேலே ரூஃபுக்காக பயன்படுத்துற இவக்கர், அந்த புல்லை வச்சுதான் அவருடைய ஜனாஜா அடக்கம் பண்ணது. இதுல என்ன மேட்டர் அப்படின்னா, மற்றவங்கள்டையும் கொடுக்கறதுக்கு இல்லை, இருந்தா அவங்களே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களும் அதே மாதிரி வறுமையிலையும் கஷ்டத்திலே இருக்கு. அப்பவும் அவங்க மார்க்கத்துக்காக போராடுறதுலையும் செலவழிக்கிறதுலையும் துணிச்சலா இருந்தாங்க. அதனால்தான் பிற்காலத்தில் இஸ்லாமினுடைய பைத்துல்மால் வளர்ச்சி அடையும் பொழுது முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பென்ஷன் கொடுத்தாங்க. அது ஒரு காலகட்டம் இருக்கு, முஹாஜிர்களுக்கு அன்சார்களுக்கு பென்ஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யார் கடனுடன் மரணித்தால் அவர்களுடைய அந்த கடனுடைய பொறுப்பு எனக்குரியது அப்படின்றாங்க. அப்ப கடனுடைய பொறுப்பு எடுக்கக்கூடிய காலமும் இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற ஒண்ணுமே வீட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய காலம் இருக்கிறது. அப்ப இதுல குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் தான், எந்த சூழ்நிலையிலையும் செலவு பண்ண தயங்காதவர்கள் தான் முத்தக்கீன். இப்ப நோம்பு நமக்கு தக்குவா உண்டாகிறதுக்குன்னு சொன்னோம், சொர்க்கம் யாருக்குரியது, முத்தக்கீங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. அந்த முத்தக்கீங்கள் யாரு, அவர்கள் யும்ஃபிக்குன ஃபிஸ்ஸர்ராயி வல்லர்ராயி. மூன்றாவது என்ன சொல்றா, வல் காலிமீனல் ஹைல், அவர்கள் யார் தெரியுமா, கோபம் வரும் பொழுது கடுமையான கோபம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் தான். இஸ்லாமினுடைய ஒரு பெரிய சிறப்பு தான். இப்ப நமக்கு வந்துட்டு கோபத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், யார் ரொம்ப பலம் வாய்ந்தவர், ரொம்ப வளம் வாய்ந்தவர் கேட்கும்போது சொல்லிருந்தாங்க, ஒருத்தர் அடிச்சு போர்ல அடிச்சு கீழே போடுறவங்க கிடையாது, யாரு கோபம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவன் தான் யாரு, பலம் வாய்ந்தவன். இப்போ சயின்ஸ் என்ன சொன்ன தெரியுமா, ஒருத்தர் கோபம் அதிகமாக இருக்குன்னா அவரோட ஹெல்த் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு எல்லாம் கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பிபி கூடிருச்சு, அது கூடிருச்சு, இதுக்கு மொத்தத்தில் நம்ம வீக் ஆகிட்டு இருக்கிறது. இப்போ ரசூலுல்லா சொன்ன ஹதீஸும் இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது கரெக்டாக இருக்கு. அவன் பலமாக இருக்குன்னா எவ்வளோ பெரிய கோபம் வந்தாலும் அதை தாண்டி கொள்ளக்கூடியவனாக இருந்தீங்கன்னா அவன் தான் முத்தகை. அடுத்து என்னதுன்னா, அதான் இரண்டாவது சப்ஜெக்ட் இதில் வருது, எப்படி மக்களை வந்து மன்னிக்கக்கூடியவர். இப்போ நம்ம இந்த ரமலானுடைய நாட்களில் நம்ம துஆ செய்கிறோம், அல்லாஹும்ம இன்னக ஆஃபூன் துஹிப்புல் அஃவா ஃபஃபு அன்னி இல்லையா, அந்த வார்த்தை தான் அது, ஆஃபீன் ஆஃபீன், அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள். இப்போ இன்னைக்கு பாருங்க, நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கொண்டு வந்து ஒரு புள்ளியில் நிறுத்தினா இது எதோடு சம்மந்தப்பட்டிருக்கும் தெரியுமா, விட்டு கொடுக்காத தன்மையிலிருந்து தான் அனைத்து பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகும். விட்டு கொடுக்காத பிரச்சனை, ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அதை விட கூடுதலா சொல்லு, ஒருத்தர் நம்மளை திட்டுனா அதை விட வேற ஏதாவது கடுமையான வார்த்தைகள் இருக்கான்னு சொல்லு. அதனால தான் குர்ஆன் என்ன சொல்ற, ரசூலுல்லாஹ் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருது, வலா தஸ்புல்லதீன எதுவும் மின்தூன் இல்ல, அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் அழைத்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய அவர்கள்ட்ட கடவுள்களை நீங்க திட்டாதீங்க, என்னாகும், அவங்க அல்லாஹ் திட்டுவாங்க. பிறருடைய தாய் தந்தையர்களை நீங்க திட்டாதீங்க, அவங்க உங்க தாய் தந்தையை திட்டுவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன நடக்குது, மனிதனுடைய இயல்பாக வந்து விட்டு கொடுக்காத தன்மை. இப்ப நீங்க இந்த ஆயத்தை கேட்ட பிறகு நல்ல நிதானமா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள், ஒரு 100 பிரச்சனை எடுத்துட்டா 95 பிரச்சனையும்
நம்மளாக விட்டு கொடுக்காததினாலே அடம் பிடிச்சதினாலே அவன் அப்படி சொல்லிட்டல்ல, நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை, நானும் சொல்லுகிறேன். அன்னைக்கு அந்த என்ன இப்படி சொன்னீங்க இல்லையா, இப்போ எப்படி இருக்கு? அப்போ என்ன ஆகுது, 5 வருஷம் முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்துக்கு பதிலுக்காக 5 வருஷம் வெயிட்டிங்கில் இருக்கு. நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இல்லையா, இப்போ எப்படி இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு நடந்துச்சா இல்லையா? அப்படி என்ன அர்த்தம், இந்த 5 வருஷமா நம்ம உள்ள அது வந்து எனக்கும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்ப யோசிச்சு பாருங்க, இதுதானே நம்மளோட பிரச்சனை காரணம். இப்ப முத்தத்தையும் நின்று சொல்லும் பொழுது பொருளாதாரத்தை செலவழிக்கிறதோட அல்ல சொல்றான், விட்டு கொடுக்கக்கூடியவங்க. இப்ப குடும்ப பிரச்சனைகள் விட்டு கொடுக்கறது சப்ஜெக்ட்ல மட்டும் அல்ல, பொருளாதாரத்தில் அது இருக்கு. பொருளாதாரத்தில் ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பார், இப்ப என்ன ஆகுது, அவர் ஏமாத்திரம் நினைக்கல, கடனை திருப்பி தரணும்னு வாங்கினாரு. இப்ப அவருக்கு முடியல கடன், அவருக்கு அதை விட பெரிய கடனாய் போச்சு, நமக்கு நல்லா தெரியுது. அவர் ஏமாத்துறது வேற, ஏமாத்தின விட்டு கொடுக்க கூடாது, அது சட்டம் வேற. அவர்கிட்ட இருக்கு நமக்கு தரமாட்டேங்கிறதுனா அவர்கிட்ட பிடிச்சு வாங்கணும், பள்ளியில பார்த்தா கூட வாங்கிக்கலாம், அனுமதிங்க. கடன்காரன் பள்ளியில பார்த்தா கூட கடன் கேட்கறது அனுமதிக்கு. அதே நேரத்தில் அவருக்கு முடியாத பட்சத்தில் இருக்கும் பொழுது குரான் என்ன சொல்லுது, கடன்காரனுங்களுக்கு நீங்க அவங்க இன்னும் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அவங்க இன்னும் எப்ப இன்னொரு 4 மாசம் கழிச்சு தர, இன்னொரு 5 மாசம் கழிச்சு தர சொல்லுவாரு, ஆனால் அவரால் முடிய மாட்டேங்கு நமக்கு நல்லா தெரியுது. அப்ப இஸ்லாம் இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லுது, உங்கள்ட்ட ஜக்காத்திலிருந்து விட்டு கொடுக்க முடியுமா, அப்படி இருந்தா அந்த ஜக்காத்திலிருந்து அதை விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சதக்காவுடைய ஆப்ஷன் அங்க கொண்டு வந்து எப்படியோ அந்த மனுஷனே அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாம அராபிகள் வந்து யகூதிகள் வந்து பள்ளியில வந்து கடன் கேட்டு பிரச்சனையான விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அர்த்தம், ஒரு தேவைக்கு கடன் வாங்குவாங்க, திரும்ப கொடுக்க முடியாம சூழ்நிலை இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யும், அவனுடைய சூழ்நிலைகளை பார்க்காம நெருக்கிட்டே இருக்கும். நமக்கு அது கிடைச்ச உடனே ஒரு தேவை ஒன்றும் இருக்காது, ஆனா அது வாங்குறதுல தான் என்னுடைய திறமை அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல குரான் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, முத்தகீன் அப்படின்னு வந்தாலே வல ஆஃபினா நின்னாஸ், மக்களுக்கு விட்டு கொடுக்க கூடியவர்களாக. ஏன்னா அந்த துவாலத்தை வருது, அல்லாஹும் இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவா, அல்லாஹ் வந்து அஃபுவாக இருக்கும் பொழுதே அவன் எதை விரும்புறான், விட்டு கொடுக்கறத விரும்புறான். இப்ப நம்ம கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கறது உண்டா, மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கறது உண்டா? பிள்ளைங்க எடுத்துக்கிடுங்க, ஒரு சின்ன தவறு பண்ணிருப்போம், சின்ன வார்த்தை செஞ்சிருக்க மாட்டாங்க, நம்ம என்ன அப்படி இருக்க கூடாது. இப்போ ஸ்ட்ரிக்டா பிடிச்சாதான் பெரிய ஆளாகும்போது என்ன ஆகும், எந்த பேச்சும் கேட்க மாட்டேன். நம்ம நினைக்கிறதா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சாதான், ஆனா ரசூலுல்லாஹோட பண்பே கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 10 வருஷம் இருந்திருக்கிறேன், 10 வருஷம் அவர் சில வேலைகள் சொல்லுவாரு நான் செய்ய மாட்டேன். கடைக்கு இருப்பேன், நான் பிள்ளைங்க கூட விளையாட்டு இருக்கும், அவர் பின்னாடி என் தட்டுவார், அனஸ் அனஸ் ரொம்ப செல்லமா கூப்பிடா உனேஸ் அப்படிம்பா, புரியுதுங்களா, செல்லமா கூப்பிடு, சின்ன அனசேன்னு அர்த்தம். நீ கடைக்கு போலையா, அப்பதான் ஞாபகம் வரும், திரும்ப நான் போவேன். அப்ப கூட என்ன கேட்டதில்லை, நீ ஏன் போகலே, ஏன் அது பண்ணலே அப்படின்னு கேட்டதில்லைண்டான். ஏன்னா குழந்தைகளுடைய மனநிலை புரிந்து அவர் செயல்பட்டதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு நுழையும் போதே அவரோட ஒட்டகத்தில் ஏறி அமர்வதற்காக குழந்தைகள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இதான் நமக்கு படிச்சு தந்தா இரக்கலுக்கான வெக்கு ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வோட தூதர்ல நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கு. இது இபாதத்தில் மட்டுமல்ல, அவரோட பண்புகளில் செயல்பாடுகளில் அதான் ஆஃபீனா நின்னாஸ், மக்களுக்கு விட்டு கொடுக்கிறது. அவரோட ஒரு மனைவி என்ன செய்யறாங்க, அவருக்கு ஒரு அன்பளிப்பு கொண்டு வர்றாங்க, இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க, தட்டோட தட்டி விட்டுறாங்க, என்ன நாய் இருக்கும்போது என் வீட்டுக்கு எனக்கு செஞ்சு கொடுக்க தெரியாதா, அப்படி இருக்கும் பெண்கள் மத்தியில, என்ன அவங்க மட்டும் இங்க கொடுத்து அனுப்புறது இல்லையா, ஒரு அன்பளிப்பு கொடுத்துருப்பாங்க, தட்டை உடஞ்சு போச்சு உடவே கீழே விழுந்துட்டு என்ன செய்யறாங்க, சொல்லலாம் சொல்லும் அந்த தட்டை வேற கொண்டு வந்து அந்த உணவை ஒன்னொன்னாக எடுத்து வைக்கிறாங்க. எந்த மனைவியை தட்டி விட்டாங்களோ
அங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க, நான் செஞ்சது பெரிய தப்பு இப்படி உணர வச்சாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ் லின்த லஹும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ரஹ்மத்தினால தான் நீ என்ன இருக்கு மென்மையுடையவராக இருக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் ஒலினல் கல்ப், நீ வந்து கடுமையான உள்ளம் கொண்டவரும் கோபக்காரனுமாக இருந்தீங்கனால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், அவர்களும் சுற்றுப்புறத்திலிருந்து ஓடி போயிருப்பாங்க. அவனுக்கு உரிமைகள் கொடுக்கணும், நியாயமா நடந்துக்கணும், கூலி கரெக்டா கொடுக்கணும், எல்லாம் இருக்கு. என்ற இந்த வார்த்தை பாருங்க, இது ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் அத்தனை சப்ஜெக்டுக்கும் ஒரு மூமின் முத்தக்கின்னு சொன்னாலே குர்ஆன் கூறுகின்ற ஆஃபீனா இருக்கு. நம்ம இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் நம்மளுடைய விஷயத்திலே கண்டுக்காம இருந்துருவோம். நம்ம அல்லாஹ் வந்து நூல் பிடிச்ச மாதிரி பார்த்தா ஏப்பா எத்தனை இந்த மாசத்துல நமக்கு எத்தனை பஜ்ர் ஜமாத் கிடைச்சிருக்கும், எனக்கு இப்ப 20 நாள் ஆச்சு, 20 நாளும் எனக்கு ஃபஜ்ர் ஜமாத்தோட கிடைச்சிருக்கு, ஒரு ஜமாத்து கிடைக்கல, எப்படி நீ ஜமாத்துக்கு வராமல் இருக்கலாம், தூங்கலாம், எப்படி நீ வீட்டில் தொழலாம், உனக்கு இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து ஆக்சிஜன் கிடையாது, இப்படி ஒரு முடிவு எல்லாம் எடுக்கிறானா, மழை எல்லாருக்கும் பெய்யும் உனக்கு மட்டும் தண்ணியே கிடைக்காது, ஏன்னா நீ இன்னைக்கு பத்திர ஜமாத்து தொழலை, இப்படி இருக்கா இல்ல விட்டு தர்றாதா, சரி பரவாயில்ல நாளைக்கு தொழுதுருவோம், நாளை கழிச்சு தொழுதுருவோம் இல்லையா, விட்டு தந்துட்டே இருக்கிறோம். ஒரு நேரம் வரும்போது நான் செஞ்ச தப்பு இப்படி இருந்துடக்கூடாது, கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யறோம், இப்படிதான் உள்ள வருது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஒரு நடவடிக்கை நம்ம இது எடுக்கலைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில போயிருக்கும். ஆனா பிறருடைய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், ஆஃபீனா இருக்கிறாங்களா இல்ல? அதாவது உமர் ரலியல்லாஹு சொன்ன சம்பவம், எப்படி அவருடைய ஒரு நண்பர் அவருடைய உரையை கேட்கக்கூடிய வர்றார், ஒரு நாள் வரல, அப்ப கேக்குறாங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கும் போது அவர் மது அருந்த ஆரம்பிச்சுட்டார், அதனால உங்க சந்திக்கிறவர் விரும்பல. அப்படியா, இப்ப சஹாபாக்களுக்கு உமர் ரலியல்லாஹு ஒரு கட்டளை இடுறார், அவருடைய விஷயத்துல நீங்க சைத்தானுக்கு உதவி செய்யக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம், அவரை பத்தி மோசமா பேசி அவர் எப்படி ஆயிட்டார், எப்படி ஆயிட்டார், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இப்படி ஆயிட்டாருமா, இது அப்படியே நோட்டீஸ் இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால முதல்ல இவங்களை ஆப் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவரு ஒரு கடிதம் எழுதுறார், கொடுத்து அனுப்புறாங்க அவருக்கு, மன்னிக்க கூடியவனான கடுமையாக தண்டிக்க கூடியவனான அல்லாஹ் உங்க விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க திருந்திக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பால் வாங்க, சைத்தானுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காதீங்க, நீங்க உங்க தவறுந்து வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க கடிதம். அப்ப ஒருவேளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்க மாட்டாரோ, பார்த்தா கவனிக்க மாட்டாரோ அப்படின்னு அவர் பயந்துட்டு இருக்கும் பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் வருது. வந்த உடனே அடுத்த நாள் வர்றாரு, அவர் திரும்பவும் அவருடைய அந்த ஜமாத்துல ஜாயின் பண்றாரு, பழைய மனுஷனா தொடர்ந்து அந்த குடி பழக்கத்தை விட்டுறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு விட்டு கொடுக்கிறது, இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு திருந்துவான், நாளை கழிச்சு திருந்துவான், கொஞ்ச நாள் கழிச்சு வருவான், அவனை வந்து அவனை பத்தி பேசி ஒரு நாளும் நம்ம பக்கமே அவன் வர முடியாம ஆக்கிட்டு அப்படியே அகற்றி விடக்கூடாது. இது மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணிய தகவலை வருது செஞ்சால சொல்லி அனுப்புறாங்க, எனக்கு என்ன தண்டனைன்னு கேட்டுட்டு என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட தானே இப்ப சொன்ன, நீ ஏன் என்று சொன்ன, பேசாம இருந்திருக்கலாம்ல, அல்லாஹ் மன்னிச்சிருவாள் அவரே. அப்ப என்ன அர்த்தம், இங்கேயாவது ஒரு மனுஷன் விபச்சாரம் பண்றாரா, இங்கேயாவது ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரா பேசுறாரா, இப்படி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களும் வழிகட்டு போயிட்டாங்க எப்படிங்கிறது ஃபத்வா கொடுக்கற நிலைமையில தான் இன்னைக்கு சமுதாயம் இருந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம முத்தக்கியாக வேண்டுமானால் பல தீமைகளும் கண்டு கொள்ளாமல் அவர்கள் திருந்துவார்கள், திருந்துறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் அவர்களை நன்மையின் பால் அழைத்து கொண்டு வர வேண்டிய கடமைதான் இந்த மார்க்கம் நமக்கு இருக்கு. அதனுடைய முடிவாக
அல்லாஹ் சொல்றான், இப்படி செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் முஹ்ஸின். முஹ்ஸின் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்ஸின்களை விரும்புறார். இப்ப முஹ்ஸின் யாரு? இதுக்கு முன்னாடி சொன்ன அவ்வளவு விஷயங்களும் உள்ளவர்கள் தான் முஹ்ஸின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க ஈமான் என்ன? ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க ஈமான் இதுதான். அடுத்து கேட்கிறாங்க இஹ்சான், இஹ்சான் என்ன? அப்ப சொல்றாங்க அல்லாஹ்வை நாம் கண்ணால பார்க்காவிட்டால் கூட அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணத்துடன் செயல்படுவது. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, எழுதுனாங்க யார் எங்கிட்ட கேள்வி கேட்டாரோ அந்த கேள்வி கேட்டப்பட்ட என்னை விட கேள்வி கேட்ட ஆளுக்கு அதை பற்றி தெரியும். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இதான் எஸ்ஸா. இப்ப ஈமான், ஈமானோட நம்ம நின்றுடக்கூடாது, தக்குவாவோட நம்ம நின்றுடக்கூடாது. தக்குவாவும் ஈமானும் தாண்டி இருக்கிற விஷயம்தான் இஹ்சான். இஹ்சானுக்கு வர வேண்டும். இஹ்சானுக்கு வந்து என்ன நன்மை தெரியுமா? நம்மளுக்கு முதல்ல டென்ஷன் இருக்காது, அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான், அந்த ஊர் அப்படி ஆயிட்டு இருக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாமலேயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாள் திரும்பி வருவான், நல்லா ஆயிடுவான். நல்லெண்ணம் கொள்ளுதல், அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தீன் என்றால் என்ன? ஒரு கேள்வி, என்ன தீன்? ரசூலுல்லாஹ்வோட பதில் என்ன தெரியுமா? தீன்னா இபாதத்து, தொழுக, நோன்பு, ஜகாத்து. நல்லெண்ணம் கொள்ளுதல். அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க யார் மீது? யார் மீது? அல்லாஹ் மீது. அல்லாஹ் பற்றி தவறான எந்த எண்ணம் இருக்க கூடாது. அப்புறம் அல்லாஹ்வோட தூதர் மீது, அப்புறம் மூமின்கள் மீது, கடைசியாக எப்படி முடிக்கிறது? அனைத்து மனிதர்கள் மீதும் நல்லெண்ணம். நல்லெண்ணம் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் என்ற எண்ணம், அவங்க நல்லவங்களா இருக்கு என்ற எண்ணம், அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கணும் என்ற எண்ணம். யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமைக்கு நம்ம வர்றதுக்கு பேர் தான் இஹ்சான். எப்ப நம்மகிட்ட நெசியத் இருக்கோ அதுலிருந்து தாவா வரும். ஒருத்தருக்கே நல்ல விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவர் மேல நல்லெண்ணம். அவரை வந்து சொல்லி நீ காப்பிரா இருக்க, நீ நரகந்தா, நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம். நம்ம ஆட்கள்லாம் சொல்ற சொர்க்கத்தை பார்த்தா அது எப்படி இருக்கும்? அதுல ஒரு வேனுக்குள்ள ஆட்கள் தான் இருக்கும். ஏன்னா அவங்க சொர்க்கத்தில் போக மாட்டேன், இவங்க சொர்க்கத்தில் போக மாட்டேன், அவங்க காப்பிரி, இவன் முஸ்லிக், எல்லாம் அவுட், கம்மியா தான் இருக்கும். எங்க உஸ்தாத் சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் அனுப்புற வேலையெல்லாம் நம்ம உலமாக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கம் காலியா இருக்கும் பாரு இல்லையா? அவங்க எல்லாரையும் சொல்லி ஆக்கிடுவாங்க. ஆனா இஸ்லாம் வந்து எவ்வளவு விசாலமானது, ஒரு மனுஷன் 99 பேரை கொண்டுட்டான், நம்ம பார்வையில பக்கா கிரிமினல். ஒரு ஆளுமிட்ட போய் கேக்குறாங்க என்ன, 99 பேரை கொண்டுட்டான், ஆனா எனக்கு நான் பண்ண தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் திருத்தணும், என்ன செய்யணும்? அர்ஜுனா உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, நீ திருந்தவே முடியாது. அவரே கொண்டாங்கிறது அதிக சொல்லுது, திரும்ப அவருடைய நல்லெண்ணம், நான் திருந்தணும், நல்லா ஆகணும். நல்லா பாருங்க, கிரிமினல் சைக்கோலஜியில் அது இருக்கு. எவ்வளோ தப்பு பண்ணும் பொழுதும் அவனோட உள்ளம் சொல்லுது தப்பு, இதுலேருந்து நான் வெளியே வரணும். வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். ஒரு தப்பு பண்ணியிருப்பான், பல பேரோடு சேர்ந்து பண்ணியிருக்கும், அவன் சொல்லுவான் நீ திருந்தினாலும் நாங்கள் மாற்றிடுவோம், அதனால நீ திருந்தக்கூடாது. இப்போ வெளியே வரணும்னு நினச்சாலும் வர முடியாமல் சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வரலாறு கூட அதிக சொல்லுது. கடைசியில் என்ன சொன்னாங்க, ஒரு நல்ல மனிதனை சந்திக்கும் போது சொன்னாங்க, நிச்சயத்தோடு சொன்னாங்க, நீ தப்பு பண்றது காரணம் சூழ்நிலை தான், மாஹோல், இந்த இடத்தை விட்டு முதல்ல காலி பண்ணு, நல்ல ஒரு இடத்துக்கு போ, அங்க போய் இரு, அல்லாஹ் மன்னிக்க கூடியதா, பயப்படாதேன்றாங்க. இந்த ஹதீஸ் எப்படி உறுதியா முடியுது? சொர்க்கத்தினுடைய வானவர்கள் வந்து அந்த மனுஷனை சொர்க்கத்துக்கு கொண்டு போறான், அவர் என்ன அச்ச